ஒரே நாடு ஒரே தேர்தல், ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? கருணாநிதியை குறிப்பிட்டு எச் ராஜா கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைக்கு மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திமுக உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரையை எதிர்ப்பதற்கு முன்பு மு.க. ஸ்டாலின் சில முக்கிய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த 1967, 1971, 1996 தேர்தல்களில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டது. அந்த தேர்தல்கள் நடந்தபோது அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை ஸ்டாலின் சொன்னாராம். அப்படி இருக்கையில் தற்போது எதற்காக திமுக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது? 1952 மற்றும் 1967 தேர்தல்களில் நாடு முழுக்க மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடைபெற்றது. அப்போது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டதா? உங்கள் தந்தை கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தின் 2வது பாகம் 273 பக்கத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்துள்ளார். வெவ்வேறு சமயங்களில் நடைபெறும் தேர்தல்கள் ஒரு அரசை எவ்வாறு பாதிக்கின்றன? வறுமை ஒழிப்பு, வளர்ச்சி உள்ளிட்ட விவரங்களில் கவனம் செலுத்துவதை எவ்வாறு தடுக்கின்றன என்பதை குறிப்பிட்டுள்ளார். அப்படி என்றால் உங்களது தந்தையின் கருத்து தவறு என்று சொல்கிறீர்களா? ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் மக்களவை தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது. அதில் பலமுறை பிராந்திய கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் மாநிலங்களின் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டுவிட்டதா? திமுகவின் தேர்தல் பிடிமானம் தளர்ந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை திமுக எதிர்க்கிறது. திராவிட மாடல் என நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் மாடல் ஒரு தோல்வி மாடல் என்பதும், அதனால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதால் செலவு குறைவதுடன் சேமிக்கப்படும் நிதி பொதுமக்கள் நலன் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். சுகாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி தொடர்புடைய திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு இந்த நிதியை செலவிட முடியும். எப்போதும் நிதி பற்றாக்குறை என கூச்சலிடுவதற்கு பதிலாக நிதியை சேமிக்க முடியும். 2015 காங்கிரஸ் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இண்டி கூட்டணியில் உள்ள சரத்பவாரும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இவ்வாறு எச் ராஜா குறிப்பிட்டார்.